Good morning students, this is Manuel Johnson. Exercise 4.5 la third la first row man paapom. Sin inverse of cos sin inverse root 3 by 2 appdin kuduthirukanga. Actually idla moonu function kuduthirukranga, sin inverse, cos, sin inverse, moonu function kuduthirukranga. So first inda oru function nam enna seiyum find out panom. Inda oru function na enna seiren, the sin inverse root 3 by 2 அப்படிங்கறத நான் x அப்படினு கன்சிடர் பண்றேன். இதோட ரேஞ்ச் which is belongs to எதில இருக்கும் அப்படினா பிரின்சிபல் ரேஞ்ச் வந்து -π/2 ல இருந்து +π/2 வரைக்கும் இருக்கும். sin inverse நீங்க x னு கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால இந்த sin inverse அந்த பக்கம் கொண்டு போங்க. அங்க போச்சு அப்படினா sin inverse வந்து sin ஆ மாறிடும், x அப்படியே போட்டு போங்க. அப்ப √3/2 போட்டுக்கலாம். So sin x அதாவது √3/2 sin ஓட வேல்யூ எந்த இடத்துல இருக்கு அப்படினு பாருங்க. √3/2 sin ஓட வேல்யூ எந்த இடத்துல இருக்கும் அப்படினா sin π/3 ல இருக்கும்போது √3/2 இருக்கும். அப்போ sin π/3 இருக்கும்போது எவ்வளவு அப்படினா √3/2 இருக்கும். அப்போ x எவ்வளவு போட்டுக்கலாம் அப்படினா x வந்து நமக்கு π/3 அப்படினு போட்டுக்கலாம். Which is belongs to என்ன போடலாம் அப்படினா -90 டிகிரில இருந்து +90 டிகிரி வரைக்கும் இருக்கு அப்படினு போட்டுக்கலாம். சரிங்களா? சப்போ நீங்க x எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படினா sin இன்வர்ஸ் தான் x னு வச்சிருக்கீங்க. இது எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படினா இது π/3 அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்ப இந்த சம் எப்படி sin இன்வர்ஸ் எப்படி ஆயிருச்சு அப்படினா இது ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படினா sin இன்வர்ஸ் cos π/3 அப்படினு ஆயிருச்சு. சரிங்களா? சோ ஆக்சுவலா உங்களுக்கு sin இன்வர்ஸ் √3/2 வை நீங்க x னு கன்சிடர் பண்ணீங்க, x ஓட வேல்யூ வந்து π/3 னு கிடைச்சனால இதுக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கிறீங்க π/3 போட்டுக்கிறீங்க. சோ இப்ப cos π/3 உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே வேல்யூ தெரியும். சோ cos π/3 க்கு நீங்க ஸ்ட்ரைட்டா வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். cos π/3 க்கு ஸ்ட்ரைட்டா cos π/3 வேல்யூ பாத்தீங்க என்ன எவ்வளவு இருக்கு அப்படினா 1/2. இப்போ sin இன்வர்ஸ் 1/2 அப்படினு ஆயிருச்சு. இப்போ நீங்க இத y அப்படினு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த sin இன்வர்ஸ் அங்க கொண்டு போங்க பழையபடி. ஸோ சைன் இன்வர்ஸ் அங்கே போச்சுன்னா இன்வர்ஸ் வந்து சைனாக மாறிடும், சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வரும். ஸோப்பா 1/2 சைனோட வேல்யூ 1/2 எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1/2ங்கிறது சைன் π/6 இருக்குது. சரிங்களா? சைன் π/6 இருக்கனால ஸோ ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு எது கிடைக்கும் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு π/6 அப்படின்னு கிடைக்கும். விச் இஸ் பிலாங்ஸ் டு -π/2லேருந்து +π/2 வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா π/6 ஆகும். தேங்க்யூ சில்ட்ரன்.